கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். அது கொடுக்கவில்லை என்றால் தீரா களங்கம் அவர்கள் பால் வரும் என்பதைத்தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த ட்ரிபியூனல் அமைப்பது பெரிய, ஐ மீன் இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பது பெரிய கடினமான காரியம் அல்ல, நினைத்தால் செய்யலாம். இப்போ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி என்று ஒன்று இருக்கிறது, அது வந்து பல நகரங்களை பல கிராமங்களை கடந்து சாலை போடுவதற்கான அனுமதிகளை அதுவே வழங்குகிறது. டிஸ்பியூட் இல்லாமல் இல்லை, அங்கேயும் விவாதங்கள் இருக்கின்றன, கோர்ட்டு கேஸுகள் இருக்கின்றன. நினைத்தால் மத்திய அரசுக்கு வலுவான எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். இன்னைக்கு சில பேர் ராஜினாமா செய்யவும் தயாராகுன்னு தகவலா பரவுது, இது எப்படி பாக்குறீங்க? இத்தனை நாள் நடவடிக்கை இல்லாம நேற்று உயிர்விட தயார்னு நாடாளுமன்றத்துல பேசுறதை எப்படி பாக்குறீங்க? தற்கொலை மனமுடிந்து செய்து கொள்வதே தவறு என்று நினைப்பவன் நான். அதை சும்மா அரசியல் விளையாட்டுக்காக சொல்லி விளையாடுறது பித்தலாட்டம் என்று நான் நினைக்கிறேன். அது வேண்டாம், அது செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இப்போ ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னவங்க பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு என் பாராட்டு உரித்தாகும். அப்பீல் டு த பிரைம் மினிஸ்டர் இஸ் ப்ளீஸ் சார், யூ ஹேவ் தி அத்தாரிட்டி டு கிரியேட் திஸ் காவிரி மேலாண்மை திட்டம் அண்ட் யூ மஸ்ட் டூ இட். இப்ப கேட்டிருக்கோம், வலியுறுத்தி இருக்கிறோம், அதற்கு பிறகு போராட்டம் தானே? அழுத்தம் கொடுக்கணும் சார். அது இப்ப இப்ப ஒருத்தர் எம்பி ராஜினாமா பண்றேன்னு சொல்றாருல, பண்ணுங்கன்னு ஒரு தைரியம் கொடுக்கணும். அப்ப பண்ணா நல்லா இருக்கும். நான் வலியுறுத்தினா அவங்க செஞ்சிட போறாங்களா? நேர்மையான ஒரு அரசு நடத்தணும்னு கூட தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். சொன்ன உடனே கேட்டு போறாங்களா? யாரு யாரு சார்? நம்ம 171, 72 கெஞ்சி கேட்டுட்டு இருந்ததுலேருந்து இப்போ கெஞ்சிட்டு இருக்கிறது வந்து மேலாண்மை வாரியமாவது அமைத்து கொடுக்கன்னு படிப்படியாக இறங்கிட்டு வரோம். இது நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டுடைய நியாயமான ஒரு மைய நிலையை இழந்து வருகிறது நாடு என்றுதான் அர்த்தம். இல்லை, மையமாக இருக்கிறதுங்கிறது வந்து இது தப்பு இது ரைட்டுன்னு தெரியும் போது எந்த சைடு சேரணுங்கிற முடிவை எடுக்கணும்னா முள்ளு மாதிரி திராசின் முள்ளு மாதிரி இருக்கணும். மையமாக இருக்கிறதுங்கிறது சௌரியமான இடத்துல இருக்கிறதில்ல. அது கேள்வி கேட்கறவங்க இருக்கலாம், ஆனா செயல்ல இறங்குறவங்க அப்படி இருக்க முடியாது. தேவைப்பட்டால் செய்யலாம், நீங்க வருவீங்களா கூட? அவ்வளவுதான். ஆதரிக்கிறேன், நல்ல கருத்து.